லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வந்து ஈஸ்ட் பக்கத்தில் ஒரு வரைபடமும் நார்த்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வரைபடமும் குழிக்கணக்கும் 5G கேஜேசி 10 கோவில் எல்லாமே ஒன்று சேர இப்போ நம்ம பார்ப்போம். கிழக்க பார்த்த அருமையான ஒரு வரைபடம். இதில் வந்து 5G என்ன அப்படின்னாக்கா, மொதல் 15:30 to 45 85 குழிங்க, பசுமனை, 95 வருடம் இந்த கட்டடம் நலமாக இருக்கும். இதில் ஒரே ஒரு 15 இருக்கக்கூடாதே சார் அப்படின்னாக்கா, 16 நாம் இப்படி நம்ம வந்து சோத்தை லேசாக வெளியே இழுத்துக்கணும். அப்போ 16 கணக்கு இந்த மூலை மாத்திரம் இழுத்தா போதும், அப்போ குழி கணக்கு மாறுமா? மாறும். ஒரு சில அன்பர்களுக்கு 15:50 தான் இருக்குன்னா குழிக்கணக்கு சரியாக இருக்கு, உள்ளே சரியாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஈசான மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, கன்னி மூலை. ஈசான மூலையில் மாடிப்படி தவறாக இருக்குது, 15:50 தவறாக இருக்குது. அப்போ என்ட்ரன்ஸு சரியாக இருக்கு, 6:11 என்ட்ரன்ஸ் ஈசானத்தில், 11:10 அதுபோக கபோர்டு, இதனுடைய கன்னி மூலையில் பூஜை அறை, 8:11 ஒரு பெட்ரூம், கிச்சன் 6:10, அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம், 11:10 பின்வாசல் வார்ட்ரோபு, கன்னி மூலையில் பீரோ வச்சுருக்கிற அமைப்பு. அப்போ 2 பெட்ரூம் உள்ளது. இதில் இன்ட்டு போட்டிருக்கிறது அக்னி மூலையிலேயே ஒரு பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிச்சனை இங்கே தான் வரணும், இந்த டாய்லெட் பாத்ரூம் வந்து அமைப்பு எல்லாமே வாயுவில் கொண்டு வந்துட்டு இங்கே அறைய அமைச்சிட்டு இந்த கிச்சன் அக்னி மூலையில் கொடுக்கணும். இது இப்படி இருக்கிறது தவறு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கன்னி மூலை பெட்ரூம், அதுக்கப்புறம் வாயு மூலை டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துட்டு கன்னி மூலையிலேயே சார்ந்ததில் வந்து பெட்ரூம் கொடுத்துட்டு இதை கிச்சன் ஆக்கிக்கிறது. இது தாங்க இதுக்கு பேசிக் ஃபார்முலா. 5G சரியாக இருக்குது. ஈசானத்தில் போர்வெல், மழைநீர் சேர்ப்பு, சம்பு, செப்டி டேங்க் வாயுவில், கண்ணியில், மொட்டமாடியில், உயரமாக வாட்டர் டேங்க். அப்போ இதெல்லாம் சரியாக இருந்து இந்த வெளி அளவு தப்பை சரி பண்ணி இந்த அமைப்பை சரி பண்ண கிழக்க பார்த்ததில் மிகப்பெரிய ஒரு நல்ல வரைபடம். உதாரணத்துக்கு ராகுதிசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உச்சக்கட்டமான ஒரு வளர்ச்சியும் உயர்வான ஒரு கட்டடத்தை கட்டுவதற்குண்டான வாய்ப்பும் கொடுக்கும். ராகுதிசை நடக்கிறவங்க சாய்பாபா கோயிலுக்கும் காளியையும் துர்கனையும் அம்மன் மலைமேல் இருக்கிற அம்மனை தெய்வத்தை வழிபாடு செய்யணும். இதுதான் கிழக்க பார்த்த இருக்கிற ஒரு வரைபடம். இப்போ அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். வடக்க பார்த்த வரைபடம்ங்க. ஈசானத்தில் பூஜை அறை இருக்குது, போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு ஈசானத்தில் இருக்குது, செப்டிக் டேங்க் வாயு மூலையில் இருக்குது, கன்னி மூலையில், மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கணும், அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது. இப்போ என்ட்ரன்ஸு ஈசானத்தில் இருக்குது, வடக்க பார்த்ததுக்கு ஈசானம் வாயு முன்புறத்தில் இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. கிழக்கு பக்கத்தில் 2 ஜன்னல். நிறைய அன்பர்கள் ஈசானத்தில் இருக்கிற பூஜை அறைக்கு ஒரு சில அன்பர்கள் என்ன செஞ்சிடறாங்கனாக்கா, ஜன்னல் வைக்காமல் விட்டுறாங்க. கன்னி மூலையில் நீங்கள் பூஜை அறை வைக்கும்போது ஜன்னல் இல்லாமல் இருந்தால் தவறு ஒன்றும் கிடையாது. பட் ஈசானத்தில் பூஜை அறை வைக்கும்போது கண்டிப்பாக ஜன்னல் வைங்க, ஈசானத்தை திறந்து வைங்க. ஈசானம் வந்து அகண்டு விரிஞ்சு இருக்கிறது நல்லது, தெய்வங்கள் வந்து போகிற பாதையை நீங்கள் அடைக்காதீங்க. இப்போ கன்னி மூலையில் பெட்ரூமில் பக்கத்தில் பூஜை அறை வைக்கும்போது அடைச்சி இருக்கிறது, தெய்வ சக்திகள் அங்கே வந்து தங்கும், இது வழியாக வர வேண்டியிருக்கு, அதனால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வராண்டா. அதுக்கப்புறம் ஹால் 17:16 2 ஜன்னல், 2 கண் இருக்கிற மாதிரி. கிழக்க பக்கம் எவ்வளோ எவ்வளோ ஜன்னல் வச்சுக்கிறோமோ அவ்வளோ வசதி. அதே மாதிரி வந்து கண் சிகிச்சை ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னாக்கா நம்ம 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி தவிர்த்துருங்க. ஏன்னாக்கா அக்னி மூலைக்கு உண்டானவர் தான் சுக்கிரன், சுக்கிரனுக்கு உண்டான நாள் தான் இந்த 15ஆம் தேதி, 6ஆம் தேதி, 24ஆம் தேதி. ஒரு கண் வேறு சுக்கிரனுக்கு கிடையாது, அதனால் கண் சம்மந்தப்பட்ட சிகிச்சைக்கு போகிறவங்க இந்த நாளை தவிர்த்துருங்க. வாயுவில் ஒரு பெட்ரூம், கண்ணியில் ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், பீரோவை கன்னி மூலையில் வைக்கிறோம், 2 ஜன்னல் வைங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க 2 ஜன்னல் வைங்க, அட்லீஸ்ட் 1 ஜன்னல் வைங்க. ஒரு சில அன்பர்கள் சின்ன ஜன்னல், ஒரு சில இடத்துல ஜன்னலே வைக்காமல் விட்டுறாங்க, கண்டிப்பாக வைக்கணும். பெட்ரூமுக்கு டாய்லெட் வந்து 5:30 அதுக்கப்புறம் கிச்சன் கம் டைனிங், அக்னி மூலையில் வந்து கிச்சன் கொடுத்துருக்குறோம். அருமையாக மாடிப்படி உள்ளே கொடுத்துருக்குறோம். யாருக்கெல்லாம் மாடிப்படி உள்ளே வேலை செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, குரு நல்ல நிலையும் சுக்கரம் நல்ல நிலையும் இருக்கிறவங்களுக்கு மாடிப்படி உள்ளே வச்சு கட்டலாம். 30 நாடி, 4 எங்கலத்துக்கு, 42க்கு நம்ம வகுத்தோம்னா, சிதம்பர பதத்தில் வகுத்தோம்னாக்கா 159 குழி. ஸோ இது யானை மனை, அதிகமான ஒரு ஆரோக்கியம் இருக்கும். 93 ஆண்டுகள் இந்த கட்டடத்திற்கு உண்டான வயது, 8 பொருத்தம் இருக்குது. இப்போ நம்ம அந்த பிளானை பார்த்தோம் இல்லைங்களா, ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதத்தில் எப்போ சென்ட்ரிங் போடலாம், நில வைக்கலாம், கிரக பிரவேசம் செய்யலாம், வீடு புது வீடு மாறலாம், பழைய வீட்டிலேருந்து வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகலாம்,
ஃபஸ்ட்டு வந்து வாஸ்து நாளை பார்ப்போம். 28/10/2021 ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி காலையில் 7:42-8:18 வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் வாஸ்து செய்யலாம். அஷ்டமி 9:30 மேலே வருகின்றது. மற்றும் இந்த 28ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அடுத்த வியாழக்கிழமை தீபாவளி, தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். 24/11 கார்த்திகை 8 காலை 10:54-11 சித்தயோகம் இது அமிர்தயோகம் ரெண்டு நாட்களுக்குமே வாஸ்து செய்கிறதுக்கு வசதியான நாள் என்னன்னாக்கா ஜீவன் நேத்திரம். இந்த நாளுக்கு உயிர் இருக்கணுங்க. திருமணம் செய்கிறதுக்கு வந்து உயிர் இருந்தாலும் இல்லைனாலும் மனுஷனுக்கு தான், அந்த பூமிக்கு வந்து நம்ம வாஸ்து செய்யும்போது கண்டிப்பாக அந்த நாளுக்கு ஜீவன் நேத்திரம் உயிர் இருக்கணும். அது மாதிரி இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிரக பிரவேசம் செய்கிறதுக்கெல்லாம் வந்து உயிர் வேணும்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த ரெண்டு நாளும் இருக்குது, அருமையான நாள், ஜீவன் நேத்திரம் இருக்குது. அப்புறம் ஐப்பசி மாதத்தில் வந்து எந்த நாளில் நம்ம கிரக பிரவேசம் செய்யலாம், கார்த்திகை மாதம் எந்த நாளில் கிரக பிரவேசம் செய்யலாம். 24, 10, 25, 27 8ஆம் தேதி பெரும்பகுதி நான் வந்து கிரக பிரவேசம் செய்வதை தவிர்க்க சொல்லிடுவேன். 10, 11 சொல்லப்பட்ட நாட்கள் சொல்லியிருக்கேன். 11, 11, 15, 11 திங்கட்கிழமை நல்லா இருக்குது. கார்த்திகை மாதம் 21/11 அதுக்கப்புறம் வந்துட்டு 24/11, 25, 1, 2, 8ஆம் தேதி இதுலேயும் வருது. 9, 10, 13ஆம் தேதி இந்த நாட்கள்லையும் நீங்கள் வந்து கிரக பிரவேசம் நில வைக்கிறது செய்யலாம். கருடமனை, சிம்மமனை, பசுமனை, யானைமனை வச்சு கட்டுங்க. கண்டிப்பாக வேறு பொருத்தங்கள் இதில் வந்து இந்த மனை தான் இருக்கணும். கர்ப்பபொருத்தம், வரவு செலவு, யோனி, நட்சத்திரம், வாரம், அங்கிஷம், ஜாதி, திதி, ராசி, வயது, இந்த 11 பொருத்தமும் அடியன் பார்த்து தான் உங்களுக்கு வீட்டு வரைபடம் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நம்ம நல்ல நாட்கள் எல்லாமே பார்த்துட்டோம். வேறு நாட்களில் கிரக பிரவேசம் செய்யக்கூடாதுன்னா அருமையான நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு அதுக்கு உயிர் இருக்கிற நாட்களை நம்ம செய்யணும். எங்கக்கிட்ட வரைபடம் வந்து வாங்குகிறவங்க நிறைய அன்பர்கள் எங்கக்கிட்ட வரைபடம் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து பிளான் போட்டு கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க வந்து கூட வாங்கிக்குவாங்க. அடியன் இருக்குன்றது மதுரை. எங்ககிட்ட பிளான் வாங்கியிருக்கிறாரில்லையே, அவர் ஒருத்தவர் அந்த ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாரு, கேளு. வணக்கம் சார், நான் யூடியூப்பில் லிங்கம் வாஸ்துன்னு சொல்லி ஒன்று பார்த்துருந்தேன். பிளான்லாம் அதில் நிறையா பிளானாக போட்டிருந்தாங்க. சரி, எனக்கு ஒரு 1000 சதுரடி வீடு கட்ட வேண்டி இருந்தது. அதனால் போய் இன்ஜினியரை போய் நேரடியாக பார்த்தேன். பார்த்தோன்னே என்னப்பா வீடு கட்ட போகிறீங்களா, சரி உங்களோட சாதகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் சாதகத்தை பார்த்துட்டு சரி இந்த திசையில் வச்சு வீடு கட்டலாம், இத்தனை குழி கணக்குன்னு சொல்லி, ஒரு குழி கணக்குன்னு சொல்லி அவங்க புதுசாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த குழி கணக்கெலாம் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி எனக்கு 4 பிளான் போட்டு கொடுத்தாங்க. அதில் எது எல்லாமே பிளானுமே நல்லா இருந்தது. அந்த பிளானை வாங்கிட்டு அவங்க ஒரு டீம் ஒர்க்காக இருக்காங்க, ஆஃபீஸில் 2 பேர் இருக்காங்க, ட்ராயிங் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சார் சைட்டு போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்கள பார்த்து பேசிட்டு அந்த ட்ராயிங்கை வாங்கிட்டேன். ட்ராயை வாங்கி வீட்டில் போய் காமிச்சு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ வேலையை ஆரம்பிக்க போகிறேன். அந்த பிளான் நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் பிளான் போட்டு கொடுத்தவங்களுக்கு நல்லா நன்றிங்க சார். என்ன அன்பர்களே, நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா வருகின்ற 7/10/2021 வியாழக்கிழமையிலேருந்து 15/10 அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் நவராத்திரி கொழு, அதெல்லாம் வந்து ஈசானத்திலேயோ கன்னியிலையோ கிழக்க பார்த்து வடக்க பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஆல்ரெடி எடுத்து பரன் மேலே வச்சுருக்கிற நல்லா தொடச்சி எடுத்து வச்சு பூஜையில் வைங்க. ஒரு சில அன்பர்கள் விட்டு போயிருக்கும், அப்புறம் கொரோனா காலத்தில் வந்து செய்யாமல் இருந்திருப்பீங்க. இந்த வருடம் விமர்சனையாக நல்லா சரியாக செஞ்சுருங்க. நிறைய அன்பர்களை கூப்பிடுங்க, முகக்கவசம் அணிஞ்சு வர சொல்லுங்கள். வீட்டில் வந்து நிவேத்தியம் வந்து சாமிக்கு படைச்சதை எல்லாருக்குமே கொடுங்க. உங்கள் வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குற இந்த பிரசாதம் கோடி புண்ணியத்தை கொடுக்கும். வீட்டில் வந்து மகாலட்சுமி அஷ்டலட்சுமியும் உங்கள் வீட்டில் வந்திருப்பாங்க இந்த நவராத்திரி கொலு வைக்கிற வீட்டில். ஸோ இந்த பிளான் வந்து ஒரு அருமையான பிளானையும் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய தகவல்களை பார்த்துருக்குறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் எப்படி சார் வரைபடம் அமைச்சு கொடுத்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, KJC 10 குழிக்கணக்கு, ஜாதகம், அதுக்கப்புறம் 4 மூலைகள் கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டு நாங்கள் பார்க்குறோம். இந்த வரைபடம் வந்து கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் அள்ளி கொடுக்கும். கோவிலுக்குன்னு போனீங்கன்னாக்கா பாபநாசம் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அங்கே எல்லா விக்கிரகங்கள், அங்கே எல்லா தெய்வங்களும் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து விளக்கு போடுங்க, வடக்க பார்த்து வைங்க. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வந்து ஒரு அன்னத்தை வாங்கி கொடுங்க, இட்லியோ இல்லைன்னா வடையோ இல்லைனா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. புண்ணியத்தை தேடிக்கொள்வதற்கு உண்டான ஒரு அருமையான க்ஷேத்திரம்தான் பாபநாசம். இப்போ இந்த பிளான் 2 வரைபடங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தேவைப்படுறவங்க எங்கள்கிட்ட வரைபடம் நீங்கள் வாங்கிக்கலாம். 9952166706 நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்பலாம். டிராயிங் அமைச்சிருந்தீங்கன்னா அனுப்பிவிங்க, சரிபார்த்து கொடுத்துருவோம். டிராயிங் போடணும்னாக்கா நாங்கள் 2 வாஸ்து வரைபடங்கள் இரண்டுக்குமே நாங்கள் வந்து
சர்வீஸ் சார்ஜுன்னு ஒரு பெய்டு சர்வீஸெல்லாம் நம்ம வச்சுருக்குறோம். அதன் மூலமாக நம்ம செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த தகவல்கள், இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.